ஹாய் வியூவர்ஸ், பப்ளிக் நியூஸ் டிவியில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். விசிட் அகைன், தேங்க்யூ. இன்று காலையிலேயே தன்னுடைய தம்பியிடம் எதேச்சியாக மரணம் பற்றி பேசியுள்ளார் கிரேசி மோகன். ஆனால் மதியமே அது நிஜமாக்கிவிட்டதுதான் சோகமான செய்தி. தமிழ் கலையுலகில் சினிமா, நாடகம், தொலைக்காட்சி தொடர் என பன்முக திறமையாளராக விளங்கியவர் கிரேசி மோகன். 66 வயதான அவர் இன்று மதியம் நெஞ்சுவலி காரணமாக சென்னை மருத்துவமனையில் காலமானார். அவரது இந்த திடீர் மரணம் திரையுலகினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவரது மறைவிற்கு நேரிலும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை கிரேசி மோகன் தனது தம்பி பாலாஜியிடம் மரணம் பற்றி பேசியது எஸ்வி சேகர் மூலம் தெரிய வந்துள்ளது. அப்போது பாரதியார், விவேகானந்தர் இவங்கெல்லாம் குறைஞ்ச வயசுலேயே இறந்து போயிட்டாங்கல்ல, வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா போக வேண்டியதுதான், வயசு எல்லாம் பார்க்க முடியுமா என கிரேசி மோகன் கூறியதாக எஸ்வி சேகர் கூறியுள்ளார். அப்போதே ஏதோ மனதில் பட்டதை யதார்த்தமாக இப்படி பேசியுள்ளார் கிரேசி மோகன். ஆனால் மதியமே அவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டார். இன்னும் சில காலம் இருந்து மக்களை சிரிக்க வைத்திருக்கலாமே என கிரேசியின் மரண செய்தியை கேட்டு அவரது நண்பர்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளனர். ஆனால் கிரேசி மோகன் தன் வேலை முடிந்துவிட்டதாக நினைத்து விட்டார் போலும். அதனால்தான் அவர் விட்டு சென்ற வசனங்கள் காலந்தோறும் நம்மை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கும் என்கிற நம்பிக்கையில் அவர் கிளம்பிவிட்டார். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.